நம்ம சேனல் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதில் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் மஹாராஷ்டிராவில் ஆட்டோவில் கடத்தி பதினாறு வயது சிறுமியை பத்து பேர் கொண்ட கும்பல் ஆறு மாதங்களுக்கு மேலாக பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கோயில் முன்பு பதினாறு வயது சிறுமி தனியாக அழுது கொண்டே இருந்ததை பார்த்த பொதுமக்கள் சிறுமியிடம் எதற்கு அழுகிறாய் என கேட்க சிறுமி ஏதும் பேசாமல் அழுது கொண்டே இருக்க உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவலை அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிறுமிக்கு தைரியம் கொடுத்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது பத்து பேர் கொண்ட கும்பல் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவமானது தெரிய வந்தது அந்த பகுதியில் உள்ள ஆட்டோ டிரைவர் ஒருவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சிறுமியை ஆட்டோவில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பின்னர் இன்னும் சில நண்பர்களை வரவழைத்து தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கும் மேலாக பல்வேறு இடங்களில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் சிறுமி விசாரணையில் தெரிவித்துள்ளார் தான் இந்த சம்பவம் தொடர்பாக ஐந்து பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் மற்ற நபர்களை போலீசார் தேடி வருவதாகவும் கூறியுள்ளனர் இதில் பாதிக்கப்பட்ட சிறுமி பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதும் தந்தையை இழந்த அவர் தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வருவதும் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க